ஓம் சக்தி நம் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றி பேச்சிலும் செயலிலும் அவை வெளிப்படும் நாளாக அமையட்டும் சக்திகளே நம் கருணை கடல் ஆன்மீக குரு அம்மாவின் ஆன்மீக பாதை மிகவும் வித்தியாசமானது வியப்பானது அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கே புரியும் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எவ்வளவு முக்கியம் என்பதை அம்மா நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் நமக்கு நல்லது கெட்டதைக் கூற அம்மாவை விட்டால் யார் இருக்கிறார்கள் காலம் கடந்த பிறகுதான் அம்மா நமக்கு அளித்த வாய்ப்புகளை இழந்து விட்டோமே என தோன்றும் அம்மாவின் பூரண நிழலில் வாழ இதோ அன்னையின் அருள்வாக்கு அடிகளாரின் உருவத்தை வைத்து எடை போட்டு ஏமாறக்கூடாது அடிகளாரிடம் பழகி பழகித்தான் புரிந்து கொள்ள முடியும் வெறும் புத்தக அறிவை கொண்டு அடிகளாரை பற்றி தெரிந்து கொள்ள உன்னால் முடியாது பட்டறிவை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளவும் முடியும் அன்னையின் இந்த அருள்வாக்கின் விளக்கம் நம் ஆன்மீக குரு அம்மாவை உணர்வதற்கு நம் ஆன்மா புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நம் பரம்பொருள் அம்மா யுக புருஷர் யுக புருஷர்கள் ஏதாவது ஒரு யுகத்தில்தான் அரிதாக தோன்றுவார்கள் இன்று ஆன்மீகத்தை மிக எளிமையாக வளர்க்கும் ஆச்சாரிய பீடநாயகராக உயர்ந்த நம் அம்மா சமுதாயத்திற்கு தேவையான வேதாந்தங்களையும் உபதேசங்களையும் மட்டும் சொல்லாமல் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் வழங்கி சமுதாய தொண்டினையும் மேம்படுத்தி வருபவர் நாம் அம்மாவை தரிசிக்கும் போதுதான் அனுபவத்தினால் அம்மாவின் அருட்கடாச்சத்தை உணர முடியும் பல்லாயிரக்கணக்கான முன்பின் பார்க்காதவர்களை கூட தன்பால் ஈர்க்கும் ஆன்மா அருள்திரு திரு பங்காரு அம்மாவின் ஆன்மா

நான் மருவத்தூருக்கு எல்லாரும் மாலை போட்டு வருவாங்க பார்த்துட்டே இருப்பேங்க ஆனால் கூப்பிடுவாங்க ஐயோ ரொம்ப தூரம் ஈரோட்டில் இருந்தி தூரம்ட்டு இதுவே சொல்லிவிட்டு ஒரு பத்து வருஷம் நான் வராமே இருந்துட்டேங்க அப்புறம் எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அம்மா அவங்க வருவாங்க உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கோயம்புத்தூருக்கு போனோம் கோயம்புத்தூருக்கு போனோடனே உங்களுக்கு ரெண்டு கிட்னிலே நீர் கட்டி நீங்கள் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னாங்க அப்புறம் நம்ம மனுஷு கெட்டு போச்சுங்க அப்புறம் இருமுடி வந்தது இருமுடியில் அந்த அம்மா வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து நீ லட்சுமி மாலை போட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மா கண்டிப்பாக உனே காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சத்தி வந்தேன் மாலை போட்டு முதல் முதல் வந்தேன் வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க நம்ம வயமுறுத்துட்டாங்க நான் என்னென்னு மாலை போட்டு அம்மாக்கிட்ட வந்தேன் அம்மா எங்கள் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்தேன் அம்மாவிட்ட வந்தேங்க அப்புறம் வந்து அம்மாட்ட வந்து மாலை செலுத்திட்டு போய்ட்டுங்க மறுபடியும் எங்கள் பக்கத்து மன்றத்துக்காரரை மாலை போட்டு வந்து பாதப்பூசிக்குவாங்க பாதப்பூசிக்கு வந்து அம்மாட்ட பேசலாம் அவங்க குறைய சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மாட்ட வந்து சொன்னேன் அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கம்மா கிட்னி இப்போ இல்லைமா பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அம்மா அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை டாக்டர் கிடக்கிற பொல்லாத வைய ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவா அதை இன்னும் நம்பாத சத்திக்கிட்ட வந்துட்டியெல்லாம் சத்தி போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப தகிரியமாக வந்துருச்சு கிட்ட வந்து நம்மளுக்கு எப்படி வாழ்வு கிடைச்சிருச்சே அப்படி சந்தோஷமே வந்தேன் சோ இது நடந்துங்க சத்தி இதோட ப பத்தொம்போது வருஷம் ஆச்சு பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னே நடந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து இப்போ பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு கல்யாணம் பூச்சாச்சும் சந்தோஷமும் இன்னும் உயிரோட்டிருக்கிற மறுபடியும் அம்மாட்ட பாதம்னா மாதம் மாதம் மாதத்தில் மூணு தடவையும் கூட பாத பூசு பண்ணிடுவேன் இப்போ இந்த கொரோனாவும் ரொம்ப கஷ்டம் அம்மாவை பார்க்காம ரொம்ப இயங்கி போயிட்டேன் வந்து முதல் முதல் அம்மா பா காளி கோயில் பார்த்து அத்தனை சந்தோஷமாக போச்சு எனக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கிறேன் அம்மா பாதபூசிக்கு வந்துட்டே தான் இருக்கிறேன் பேரம் பேத்தி அப்புறம் அம்மா ஒரு நாள் பாதபூசியில் சொன்னாங்க உனக்கு ஆயுசு எச்சு பண்ணி விட்டுருக்குறோம்போ அப்படின்ற அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு அத்தனை சந்தோஷமாக போச்சு இன்னும் உயிரோடு இருக்கிற அப்புறம் மறுபடியும் ஒரு கெப்ப பை பிரச்சனை வந்துருச்சுங்க சத்தி இதே தைப்பூச விழாவில் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிறாங்க நான் டாக்டர் அம்மாட்டு கோயம்புத்தூரில் சொன்னேன் அம்மா நாங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறோம் குரம்மாவே எனக்கு குரு அம்மாவை தான் நல்லா பிடிக்கும் குரு அம்மாவை தான் நான் எனக்கு தெய்வமே குரு அம்மா தான் எனக்கு அம்மாவை வந்து கேட்டேன் அவன் கிடக்குறான் போ மூணு எலுமிச்ச மரத்தை ஜோதியில் காட்டிகிட்டு போய் தீபம் போடுவோம் எப்பப்போ பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு மாதிரி மூணு எலுமிச்சை மரம் தான் காட்டிட்டு போய் தீபம் போட்டேங்கு சத்தி அதிலருந்து எனக்கு அந்த தொல்லையும் இல்லைங்க மாதம் மாதம் அந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிறேன் அம்மா அப்படி இதில் பேரன் பேத்தி எல்லாம் அதை ஆதிபராசத்தையே கொடுத்துருக்குறேன்னு அம்மா சொல்லிச்சு எனக்கு அழகான பேரன் பேத்தி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அம்மா இன்னும் உயிரோடு வச்சுருக்குறா உயிருள்ள வரையும் அம்மாவை தொண்டு செய்வேன் அப்புறம் மன்றம் இத்தனை நம்ம உயிரை காப்பாற்றின அம்மாவுக்கு நாம் என்ன செய்யணும் மன்றம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை வந்துடுச்சு சத்தி அப்புறம் அம்மாட்ட வந்து கேட்டேங்க அம்மா எனக்கு ஒரு மன்றம் வேணுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அம்மா நீ தான் செவ்வாட கூட்டத்தையும் வச்சுருக்கிறிய போய் கட்டுப்போம் அப்படின்னு சொல்லிச்சுங்க அம்மா ஏன் அந்த ஊரில் வந்துங்க சத்தி மாலை போட்டவங்களாம் ஒன்று பேர் இருப்பாங்க நான் ஒருத்தி நான் போட்டதுலேருந்து ஒருத்தி வந்ததே இல்லைங்க ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் முப்பத்தஞ்சு பேர் அப்புறம் நாற்பது இப்போ நானூறில் வந்து நிற்கிதுங்க சக்தி நானூறு ஐநூறு பேர்த்து கூட்டிகிட்டு வர அம்மா நல்லா வச்சுருக்குறாங்க ஓம் சக்தி பராசக்தி குருவடி சர்ணம் திருவடி சர்ணம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பு மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி